ஸோ கைஸ் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த பபுளு வாயன் ஒரு சைக்கோ மண்டியன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பறவைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி ஒரு நாள் இந்த பைத்தியத்துக்கு பைத்தியம் முத்தி என்ன திரும்ப பண்ணால் பையபுள்ள ஏடிஎம்ல போய் 100 ரூபா காசு எடுத்துகிட்டு ஏடிஎம் கார்டும் காசும் கீழே வச்சுருந்த மக்களே. பையபுள்ள என்ன பண்ணியிருந்தான், அந்த ஏடிஎம் கார்டு எடுத்து ஃபோனில் ஸ்வைப் பண்ணி ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணி தொலைஞ்சிவிட்டான். என்னடா ஆர்டர் பண்ணி தொலைஞ்சான்னு பார்த்தா உண்மையாக பறகுற பறவை முனியம்மாவை ஆர்டர் பண்ணி வச்சுக்கலாம் மக்களே. இது உண்மையாகவே பறகுமாமா? சரி ஓகே ரைட்டு, இவனை அடித்து போட்டு இந்த பறவை முனியம்மாவை நம்ம பிரித்து இது எப்படி பறகுது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் மக்களே. சரி ஓகே ரைட்டு, உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த பறவை பிடிக்குது பறவைலாம் பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிக்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் கூட இது பறக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக பறகுமாமா. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபேனு எதுவுமே கிடையாது, உண்மையாக அந்த பறவை எப்படி ஆக்ஷன் ஊற்று பறக்குமோ அதே மாதிரி பறக்கும்னு சொல்லிக்கிறான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில். சரி ஓகே ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் புரியல நம்மளுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான் கொடுத்துக்கிறான். ஒன்று அந்த பறவை கொடுத்துக்கிறான், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ரெக்கைக்கு ஆட்டுற ஆள் கொடுத்துக்கிறான் ஏதோ ஒன்று. சரி ஓகே ரைட்டு, அப்படின்னு பார்த்தா இங்கே கவர் மாதிரி ஏதோ கொடுத்துக்கிறான். என்னடா இது ஒன்றும் புரியலையே, இது எப்படி பறவும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் ஆச்சு. ஓகே ரைட்டு, இது ஆக்சுவலாக எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் எதுவுமே இல்லை மக்களே. அது கீழே ஒரு பறவை ஆச்சு, அந்த பறவை கீழே ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டன் அவங்க இருந்தால் போதும். அடுத்தது ஒரு ரிமோட் கொடுத்துக்கிறான், என்னடா இது ரிமோட் கண்ட்ரோல் ஒன்றும் புரியலையே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரீசார்ஜபிள் ரிமோட்டுன்னு சொல்கிறான், அந்த இது பின்னு வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனால் எப்படி சொல்கிறது எனக்கு எப்படி பண்ணுறது தெரியல. சரி ஓகே ரைட்டு, இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம செல்லு போடணும். ஆனால் நீங்கள் நார்மல் செல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நீங்கள் ரீசார்ஜ் ஏதோ சொல்லுவாங்களே அது பேர் அதை ரீசார்ஜ் பண்ண முடியாது திருப்பியும். இதை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற செல்லெலாம் எடுத்து போட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் போட்டால் உங்களால் ரீசார்ஜ் பண்ண முடியாது. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஆன் பண்ணுறது ஜஸ்ட் சிம்பிள் மேட்ரு. இதில் ஆக்சுவலாக பட்டன் கொடுத்துக்கிறேன் ஒன்றும் புரியல, ஒரு பட்டன் இருக்குது ஏதோ மேலே தூக்குற மாதிரி இருக்குது, இன்னொரு பட்டன் லெஃப்ட் ரைட்டு போகிற பட்டன் மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக எதுவுமே இல்லை, சிம்பிள், இப்படி தூக்குனீங்கன்னா மேலே போயிடும் அவ்வளோதான் ஓகேங்களா. அப்புறமேடு அந்தாண்ட போகணும் இந்தாண்ட போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ரெண்டு பட்டன் அப்படி இப்படி மாற்றி மாற்றி நமக்கணும். சரி ஓகே ரைட்டு, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டேன், கனெக்டே ஆகலை. அப்புறம் பார்த்தா பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரக்கையை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நானும் ஒரு நிமிஷத்தில் பயந்துட்டேன், உயிர் வந்துருச்சு அந்த பறவைக்கு அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாக எப்படி இந்த பறவை பறக்குமோ அதே மாதிரியே ஆக்ஷன்லாம் விடுது. சரி நம்ம விட்டு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மேட்ரு பண்ணோம், என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பறவைனா என்னோடய பூனைக்குட்டிக்கு ரொம்ப பயம், அதுக்கிட்ட இதை நம்ம விட்டு காமிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வால் பார்த்தீங்கன்னா அழகாக ஆடிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சுல. சரி ஓகே ரைட்டு, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் பூனைக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருந்துச்சு, அதுக்கிட்ட இந்த பறவையை காமிச்சு அப்படியே ஃப்ளை பண்ண வச்சோம் பாருங்க, தெரிச்சு விட்டு ஓடுது இந்த பறவைக்கு. ஆனால் பாவி ஒரு பூனையாக இருந்துட்டு பறவை பயந்து ஓடுது, ஒரே பூனை எங்கள் பூனையாக மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க எப்படி ஓடுறான் பார்த்தீங்களா அவன், ஆடா பாவி உன்னையெல்லாம் வீட்டு காவல் காக்கிறதுக்கு வாங்கினோம் பார்த்தீங்களா, என்னையை செருப்பாலும் அடிக்கணும்டா. சரி ஓகே ரைட்டு, இது எங்கே தூங்குது, பொழுதுனிக்கும் தூங்குது, எதுவுமே பண்ண மாட்டேது. சரி அதான் இது வந்து பார்த்தீங்கன்னா பயந்து ஓடிட்டு இருக்குது, நான் கூட இது கடிச்சு கொதணும்னு நினச்சேன், என்ன ஒன்றும் பண்ணல. இப்போ நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டில் போய் விட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி ஒன்று அமேசான் காட்டுக்கு வந்தாச்சு மக்களே, பலாயிரம் கிலோமீட்டர் தூரம் தாண்டி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ஸ்வைன்னு வானத்தில் விட்டு பார்க்க போகிறோம், எவ்வளோ ஹைட்டு எப்படி பறகுது அப்படின்ற எல்லா மேட்ரையும் பார்க்க போகிறோம். சரி நானும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வ குளத்தில் என்ன பண்ணிவிட்டேன், ஸோ ரெடி 1, 2, 3 அப்படின்ட்டு கவுண்டிங் போட ஆரம்பிச்சிட்டேன் மக்களே. ஸோ எனக்கு ஆக்சுவலாக இது எப்படி ஒன்றுமே ஐடியா இல்லை, கவுண்டிங் போட்டு நான் மட்டும் இப்படி அப்படியே பக்கத்தில் தூக்கி போட்டு ஸ்வையின்னு அந்த பட்டனை ஆன் பண்ணி விட்டேன் பாருங்கள், ரெண்டு சுற்றி சுற்றி கீழே டொமால் விழுந்துப்போச்சு. ஆனால் என்னடா இது இப்படியா மாற்றி விட்டானுங்களே, 4000 ரூபா போட்டு வாங்கி இப்படி நாசமாக போச்சு அப்படின்ட்டு திருப்பி ஒரு வாட்டி விட்டு போட்டேன், அதுவும் பார்த்தீங்கன்னா பறக்கலை. ஸ்வையின்னு திருப்பி ரெண்டு சுற்றி சுற்றி கீழே விழுந்துருச்சு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழேயே விட்டுட்டுருக்கோம், தூக்கி மேலே போட்டு அப்படியே விடுவோம் அப்படின்னு கொஞ்சம் மேலே தூக்கி போட்டு விட்டான் பாருங்கள். அப்போ தான் அந்த பறவை மூலியமாக பறகுது ஸ்வையின்ட்டு. நானும் பார்த்தீங்கன்னா அது பறகுது பறகுதுன்ட்டு அது பின்னாடியே போயிட்டுக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா வானத்தில் எங்கேயோ கையை போய் தொட்டுட்டே வந்துடும் போல், என்னடா இது கழுகோட உயரமாக பறகுது அப்படின்னு ஆச்சு மக்களே. சொயின்னு அப்புறமேட்டு பறந்துட்டு போய் நேரம் எங்கே திரும்ப சொருவுனுச்சு, ஏதோ ஒரு ஆளே இல்லாத காட்டுக்குள்ளே போய் சொருவிச்சு மக்களே. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சிக்கொள்ள நான் பட்ட பாடு இருக்குதே, நீங்களே பாருங்கள் அந்த பாடை. ஸோ சொயின்னு பறந்து எங்கேயோ போய் ஒரு செடியில் உட்காந்துக்குச்சு மக்களே. நானும் பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு ஒரு மணி நேரமாக தேடி, அப்புறம் ஒரு வழியாக அந்த காட்டுக்குள்ளே தான் பூந்துச்சுன்னு ஒருத்தவங்க சொல்ல, அப்படி நேரம் அந்த காட்டுக்குள்ளே போய் பாம்புலாம் இருக்கும் பார்த்து போடா தம்பி அப்படின்னு அவங்க சொன்னாங்க, அதே பயந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு எப்படியோன்னு அந்த காட்டுக்குள்ளே புல நுழைஞ்சிட்டேன், நுழைஞ்சோடனே இந்த பறவை சுயம் சுயம் ரக்கையை ஆட்டிகிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் இந்த பறவை இங்கே தான் இருக்குதுன்ட்டு, எப்படியோ இந்த பறவை எடுத்துகிட்ட மக்களே, இல்லைனா உடஞ்சி சுக்குநூறாக போயிருக்குன்னு நினச்சேன், எதுவுமே ஆகலை, சூப்பராக இருக்குது. சரி ஓகே ரைட்டு மக்களே, ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்குது இப்போ தான். ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு, சரி பூனைக்குட்டி தான் இந்த பறவைக்கு பயப்படுதே அப்படின்ட்டு இந்த வளர்ந்த நாய்கிட்ட போய் இந்த பறவையை காமிச்சா அது தெரிச்சுட்டு ஓடுது. அடே அப்படி என்னடா அந்த பறவையில் இருக்குது அப்படின்னு எனக்கே ஆச்சு மக்களே, எந்த அனிமல்ஸ் பார்த்தாலும் இது பார்த்து பயந்து ஓடுது. ஆட பாவீங்களா. சரி ஓகே ரைட்டு மக்களே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ அப்படின்றத கீழே ஹார்ட் போட்டு கமெண்ட்.